Hi guys, நான் ஜுராசிக் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு புது கேம் ஒன்று வந்துச்சு. அது என்னடான்னு திறந்து பார்த்தா, அது கடைசியில் பார்த்தா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைனோ டெரர் 3. அதாவது டைனோ டெரர் 3னா, இதுக்கு முன்னாடி நம்ம 1, 2 ஆடி இருக்கோம். இப்போ நம்ம 3 விளையாட போகிறோம். இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம கேம்குள்ளே போகலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் இந்த கேமுக்கு. இந்த கேம் வந்து எப்படின்னா, இந்த கேமை நீங்கள் ஒன்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் செகண்ட் பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு விளாடும் போது அது கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க. இந்த பாட்டை விளாடினதுக்கப்புறம் நீங்கள் அது தாண்டா ஈஸியாக இருக்குது அப்படி இப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க, அந்த கஷ்டம் என்னங்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நார்மலே வச்சுக்கலாம். ரெக்ஸு, சாஃபியர் ரெக்ஸ் ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம். ரெக்ஸு முக்கியமாக இருக்கணும். இதில் வந்து டீராக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ளே ஸ்டோரோட அந்த ப்ரீ ரெஜிஸ்டர் வந்திருக்கும் போது பார்த்துருப்போம் இந்த லோகோவில். சரி வாங்க, நம்ம கேம்குள்ளே போனால் கண்டினியூ. நம்மளுக்கு 4 லைஃப் கொடுத்துருக்காங்க. பெருசாக இருக்குது, போய்கிட்டே இருக்குதா? எங்கே போகுது, எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரில. எந்த இடத்துல டீரக்ஸ் வேறு இருக்குதுன்னு தெரில. ஏன்னா காலில் ஃபுல்லாக நான் விளாடும் போது, ஒரு வாட்டி விளாடும் போது டீரக்ஸ் தெரியும். டீரக்ஸ் காணும். என்னதான் பார்த்தோம்னா, ரொம்ப நேரமும் நானும் டீரக்ஸோட சவுண்ட் தான் கேட்டுகிட்டே இருக்குன்னு பார்த்தா, இப்படிக்கா ஒரு ரூட் இருக்கிறத பார்த்தா. கடைசியில் போய் பார்த்தா இங்கே தான் நம்ம தலைவர் நிற்கிறாரு. ஆனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய காமெடினா, அந்த ஒரு டைனோசர் வந்து நம்ம போகிற இடத்துக்கு தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து நம்ம துரத்துறதோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம போரில் தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜுராசிக் வேர்ல்டில் கொடுத்துருக்கிற அந்த ரோரிங் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போனா இது வந்து நம்மளை டிஃபீட் பண்ணும்போது, நம்மளை வந்து சாவடி பண்ணும்போது அந்த ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பாங்க. சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது கத்துனாலும் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுதுன்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, நம்ம இந்த கேம் பிளே வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கலாம்.
இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டிக்கிறேன். இந்த கேம் பிளேயில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நானும் போய்கிட்டே இருக்கேன் போய்கிட்டே இருக்கேன், விளாண்டுக்கிட்டே இருக்கேன். சாஃப்ட்வேர் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே வந்தால் இந்த தலைவலி இருக்கு, அங்கே போனால் அங்கே ஒரு தலைவலி இருக்கு. சாஃப்ட்வேரு சாஃப்ட்வேரு நான் எப்போவுமே ஹார்ட் மாடலில் தான் வச்சு விளாடுவேன் எந்த கேமாக இருந்தாலும். ஆனால் இந்த கேம்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இதுவும் இருக்குது பின்னாடி வருது. ஏன்னா வந்து இந்த கேமில் ஹார்ட் மாடு விளாடும்போது ரொம்ப இரிட்டேஷன் இல்லாது அந்தளவுக்கு பார்க்காது. இதில் ஒரு மொட்டை வேறு இருக்கும், அது சாஃப்ட்வேர் மூலம் இருக்கும், அது எடுத்தோடனே சாஃப்ட்வேர் நம்ம துரத்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சும்மா வேறு லெவலில் இருக்குது எல்லா இடமும். சும்மா தெரிக்க விட்றாங்க அப்போ சாஃப்ட்வேர் இங்கிட்டு இல்லை, இங்கே தான் போயிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த கேம் ஆட முடியாது. நான் அடுத்த வீடியோலாம் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்த கேம் பிளே வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கேம் பிளே வீடியோ போட்டுக்கலாம் ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி எஸ்கேப் ஆகிற மாதிரி. ஆனால் இதோட எண்டிங் நான் யூடியூப்பில் பார்த்தேன், எண்டிங் சும்மா வேறு லெவலில் இருக்குது. மனுஷன் வரான், ஆனால் அவன் வந்து இன்னும் அவன் பக்கத்தில் இந்த சாஃப்ட்வேரும் நிற்கிது. நம்ம ஓடி தப்பிச்சிட்டோம், சாஃப்ட்வேரும் நிற்கிது பார்க்குது, பக்கத்தில் ஒரு மனுஷனும் நிற்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த மனுஷன் சிரிக்கிறான். மனுஷன் என்னென்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷனாக அந்த அவனாக தான் இருப்பான் போல இருக்குது. அந்த மாதிரி காட்டி முடிச்சுட்டாங்க. மேபி அது சீசன் பார்ட் 4 தெரிய வரலாம். பாருங்கள் தான் சீரியஸு இதுக்கிட்டே பண்ணலாம். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஃபஸ்ட் லுக் வீடியோ? இது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? இந்த வீடியோ ஜஸ்ட் எதுக்குன்னா நீங்கள் டைனோ டெரர் 3 பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேம் பிளே வீடியோ போடுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு டாஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை நான் ஈஸியாக ட்ரை